ஓம் தத்புருட்ராஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யா யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமம் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முன்னோர்கள் சாபம் அதாவது முன்னோர்கள் சாபம் நீங்குவதற்கு ஏதாவது வழிவகை இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை விட நிறைய பேர்த்துக்கு முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு வந்து கஷ்டம் இருந்ததுன்னு வைங்களே கடன் இருக்குதுன்னு வைங்களே பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களே அல்லது சுபகாரிய நடக்கல தடை ஏற்படுதுன்னு வைங்களே ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம எந்த வகையிலையும் முட்டி மோதி முன்னேற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதகமாவது பார்க்கலாம் அப்படின்னு நிறைய சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு நம்ம எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை விளக்கு ஏற்றி எத்தனை விரதம் இருந்து எத்தனை மந்திரம் சொல்லி எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாலும் பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜாதகத்தையாவது பார்க்கலாமா ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதன் மூலமாவது நமக்கு ஏதாவது நல்ல காலம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அப்படி அதாவது இந்த ஜாதகத்தை பொழுது நமக்கு எப்போ நல்ல நேரம் வருது நல்ல காலம் வருது நல்ல யோகம் வருது நல்ல அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆவலில் வந்து ஒரு ஜோசியரை சந்திப்போம் அந்த ஜோசியர் ஜாதகத்தை எடுத்த வந்து ஜாதகத்தில் இருக்கிற பலன்களையோ யோகங்களையோ சொல்லாமல் எடுத்த உடனே நீ எதுக்காக ஜாதகம் பார்க்க வந்தீன்னு கேள்வி கேட்டு யார ஜாதகம் பார்க்க வர்றவரை கேள்வி கேட்டு அவர் வந்து கல்யாணத்துக்காக வந்தோம் அப்படின்னா கல்யாணமா ஆறு மாசம் கழிச்சு நடக்கும்போ அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த ஒரு வழக்கமாக வந்துட்டு அதில் ஒரு சில ஜோசியர் அதாவது ஒரு சில ஜாதகம் பார்க்குறவங்க விவரமாக எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் ஏன் கல்யாணம் நடக்கல அப்படின்னு கேட்குறவங்க கிட்ட இந்த ஜோசியர் சொல்றது உனக்கு தோஷம் இருக்குது பித்துரு சாபம் இருக்குது முன்னோர்கள் சாபம் இருக்குது அதனால தான் மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் நீ சாமி கும்பிடு அல்லது கடலில் முக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறோம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறது நிறைய ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் தெரியல அதே மாதிரி ஜோசியத்தை கேட்குறவங்களுக்கும் புரியல தான் உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை வந்து மென்மையோடு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோ தெரியசிட்டி நிகழ்ச்சியை பார்க்குற அறிவாளிகள் அத்தனை பேரும் மிகப்பெரிய பாக்கியவான்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையோடு இந்த நிகழ்ச்சி அடைய இந்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியில் இந்த முன்னோர்கள் சாபத்தை பற்றி சொல்லிருந்துட்டுருக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருந்தது அப்படின்னா முன்னோர்கள்ங்கிறது யார் உங்களுக்கு தாத்தா அல்லது கொள்ளு தாத்தா அல்லது கொள்ளு தாத்தாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாத்தா பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஏழு வரக்கக்கூடிய ஏழு இருக்கக்கூடிய ஏழு தலைமுறையில் வாழ்ந்தவங்க உங்களுடைய பெரியவங்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க உங்களுடைய முன்னோர்களா இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய வாழும் காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்கு நீங்கள் தண்டனையை அணிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக சாஸ்திரம் கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம சிந்தித்து பார்க்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படின்னு சாஸ்தாங்கமாக ஏதாவது ஒன்று சொல்கிறத விட உண்மையான சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு விரிவாகவே சொல்கிறேன் அதாவது யாரோ செய்த முன்னோர்கள் அப்படிங்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாத தாத்தா அப்பாவை பார்த்துருப்போம் தாத்தாவை பார்த்துருப்போம் ஏன் கொள்ளு தாத்தாவையும் பார்த்துருப்போம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னோர்களை நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம் அவங்களுடைய பெயர் கூட நமக்கு தெரியாம வந்துகிட்ருக்கோம் பெயரே தெரியாத நமது முன்னோர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் தண்டனை அணிவிக்கக்கூடிய பாக்கியத்தை சாஸ்திரம் சொல்லி வைக்குமானா சொல்லி வைக்கல அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜோசியம் பார்க்குறவங்க பார்க்காதவங்க அறகுறையாக தெரிஞ்சவங்க எல்லோருமே சொல்கிறது ஒரே வார்த்தையில் ஜாதகத்தை எடுத்தால் ஒன்று ராகிய தோஷம் அல்லது புத்திர தோஷம் அல்லது பித்திரு தோஷம் அல்லது முன்னோர்கள் சாபம் என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற எண்ணம் இருக்குமில்லையா உங்களுக்கு ஏன்னால் என்னுடைய சின்ன வயசில் ஜா அப்படின்னு எங்கேயாவது போர்டு போட்டுருந்து வைங்களே அப்போ ஜாதகம் அப்படிங்கிற இடத்துல இறங்கி நான் ஜாதகம் பார்ப்பேன் அதே மாதிரி ஜோனு போர்டு போட்டிருந்தா அடுத்து ஜோசியம் பார்க்கப்படும் வரும் இல்லையா அந்த ஜோனு போர்டு போட்டிருந்தாலே ஜோசியங்கிற என்னுடைய மனசில் வந்துடும் அப்போ அந்த இடத்துல பஸ்ஸில் பேருந்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்காக டிக்கெட் எடுத்திருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட இடம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஜோசியம் அல்லது ஜாதகம்னு போர்டு போட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இறங்க நான் டிக்கெட் அப்படிங்கிறது போகிற இடத்துக்கு எடுத்திருப்பேன் ஆனால் ஜாதகம் அல்லது ஜோசியம்னு போட்டிருந்தது அப்படின்னா போகிற வழிக்கு முன்னாடியே இறங்குற அந்த இந்த ஸ்டாப்லேயே இந்த பேருந்து நிலையத்திலே இறங்கி நாங்கள் ஜாதகம் பார்ப்பேன் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பெரிய ஆளாக வந்துடுவோம் நல்லது அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு இல்லாமல் இந்த ஜாதகம் அப்படின்னா என்ன முயற்சி பண்ணுனால் ஒருவர் முன்னேற முடியும் முயற்சி இல்லாமல் இருந்தால் யாருமே முன்னேற முடியாது என்னுடைய சின்ன வயசுல ஐந்தாவது படிக்கும் பொழுது பேச்சு போட்டியில் அந்த மாவட்டத்திலேயே முதல் பரிசு வென்ற ஒரு பாக்கியம் எனக்கு இருந்தது அந்த முதல் பரிசு பெறக்கூடிய பாக்கியத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் என்ன கேட்டீங்கன்னா முயற்சி அப்படிங்கிறது ஒரு மாணவனோ அல்லது ஒரு தொழிலாளியோ அல்லது ஒரு முதலாளியோ அல்லது ஒரு மனுஷாலோ தன்னுடைய முயற்சி முயற்சி அப்படிங்கிற பேரில் தன்னுடைய காலை எடுத்து முன்னுக்கு வச்சா தான் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து பேருந்து நிலையத்துக்கு போக முடியும் முயற்சி செய்யாமல் சேரில் உட்காந்துக்கிட்டு வெறும் வாயிலேயே முயற்சி முயற்சின்னு சொன்னோம் அப்படின்னா குறிப்பிட்ட பேருந்து நிலையத்தை அடைய முடியாது அப்படிங்கிற வாக்கியத்தை பேசி அது வசனமாக இல்லாமல் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய தத்துவமாக இருந்து அந்த காலத்தில் வந்து என்னுடைய ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது மாவட்ட அளவில் முதல் பரிசு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நம்பிக்கையும் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகம் ஆரூடம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சிக்கு எடுக்கும் பொழுது முயற்சி பண்ணாமல் கூட நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிறத உண்மை நல்லா தெரிஞ்சுக்குங்க திறமை உள்ளவங்க பெருமையாக இருந்துட்டு இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க முன்னேறி இருக்கிறாங்க அதே மாதிரி முயற்சி செஞ்சவங்க முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறத விட முயற்சி செய்யாத சில பேரும் இந்த உலகத்தில் முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை பார்த்தோ நட்பை பார்த்தோ தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் பெரியவங்க செய்த அதாவது பெரியவங்க செய்த சாபம் இருக்கக்கூடியது பெரியவங்களுடைய சாபம் பெரியவங்க செய்த தவறுக்காக நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறது இல்லை அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்திட்டால் கூட பெரியவங்க ஷாபம் உங்களை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரியவங்களுடைய கோபமோ சாபமோ அதாவது பெத்தெடுத்த பிள்ளைகளை பெத்தவங்களுடைய சாபம் பிள்ளைகளை பாதிக்கிறது கோழி மிதித்து குஞ்சு சாகிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு பெற்றவர் வந்து தன்னுடைய குழந்தைக்காக ஆறு மாத கை இருந்து அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் என் குழந்த நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் முதன்மையாக வரணும் ஆடம்பரமாக இருக்கணும் வசதியான வாழ்க்கை வாழணும் மிகப்பெரிய கௌரவத்தை அடையணும் மிகப்பெரிய புகழ் கிடைக்கணுங்கிற ஒவ்வொரு கோயிலையும் குலதெய்வ கோயில் மட்டும் இல்லை ஒவ்வொரு கோயிலையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பெற்றவங்க வேண்டிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்காக அதே பெற்றவங்க சாபம் பொழுது அந்த சாபம் உங்களை பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா நூறு முறை வேண்டிய வேண்டுதல் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழ்க்கையில் நூறு முறை ஆயிரம் முறை லட்சம் முறை வேண்டிய அந்த பெற்றோர்கள் ஒரே ஒரு முறை உங்களை சாபம் விட்டதனால பாதிக்காது ஆனால் அந்த பெத்தவங்க அந்த பெத்தவங்க சாபம் விடக்கூடிய சூழல் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ காலம் களிகாலமாக இருக்கிறதுனால உங்களுடைய கல்யாண காலகட்டத்தில் நிறைய பெத்தவங்க பிரியக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்குது காதல் திருமணம் அப்படிங்கிற பெயரில் வந்து தேவையில்லாத ஒரு ஒரு அமைப்பு தேவையில்லாத பிரிவு பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்படுது அப்படிங்கிறது இயல்பு காதல் திருமணம் செய்கிறதுனால மட்டும் பெத்தவங்களுக்கு பிரிவு அப்படிங்கிறத விட பெற்றவங்க சாபம் படுறாங்க அப்படிங்கிறத விட பொதுவாகவே காதல் திருமணம் செய்வது தவறு கிடையாது ஆனால் காதல் திருமணங்கிற பெயரில் இருபது வருஷம் அல்லது முப்பது வருஷம் வளர்த்த பெற்றோரை வந்து தேவையில்லாமல் அவமானப்படுத்துறது தேவையில்லாமல் எதிர்த்து பேசுறது அவங்களுடைய மனசு அவங்க ஆசீர்வாதம் வாங்குறமே இல்லையோ அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை நடந்துக்கிறது நீ என்ன வளர்த்தின நான் வளர்ந்து காட்டுறேன் பாரு நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படிங்கிற அந்த வசனத்தையோ அந்த மாதிரியான ஒரு வித ஒரு விதமான சவால்களையோ உங்களுடைய பெத்தவங்ககிட்ட விடும் பொழுது கண்டிப்பாக பெத்தவங்க சாபம் விடாமல் இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறத உண்மை சரி இதுவெல்லாம் இருக்கட்டும் சார் பொதுவாக பெத்தவங்களுடைய சாபம் பாதிக்குமா இல்லையா அல்லது முன்னோர்களுடைய சாபம் நமக்கு பாதிக்குமா இல்லையா அது பாதிக்காதுன்னு நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்னால் கூட பாதிக்கிற மாதிரி எங்கள் மனசுக்கு பட்டுது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அதனால் பெத்தமகள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய நமது முன்னோர்களுடைய சாபம் உங்களுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அந்த சாபம் பாதிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் பெற்றவங்களுக்கு அதாவது இறந்தவங்களுடைய படத்தை வந்து வீட்டில் தெற்கு முகமாகவோ அல்லது மேற்கு முகமாகவோ வைத்து வழிபாடு வழிபாடு பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதாவது நமது முன்னோர்களுடைய படத்தை வந்து தெற்கு தெற்கு முகமாகவோ அல்லது மேற்கு முகமாகவோ வைத்து வழிபாடு வைக்க சொல்லியிருக்குது அந்த வழிபாடு அப்படிங்கிறத விட அந்த முன்னோர்களுடைய படத்துக்கு முன்னாடி எட்டு விளக்க ஏற்ற வைக்க சொல்லியிருக்குது எட்டு விளக்கும் நல்லெண்ண விளக்க ஏற்ற சொல்லியிருக்குது அந்த எட்டு விளக்கில் நான்கு விளக்கு நம்மளை பார்த்து இருக்கணும் மீதி நான்கு விளக்கு அந்த படத்தை பார்த்து இருக்கணும் அது தெற்கு முகமாக இருக்கிற படம் அந்த படத்தை பார்த்து நான்கு விளக்கு

கூட உங்களுக்கு விண்ணம்படாமல் காப்பாற்றிய அமைப்புளக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியாகவும் திண்ணமாகவும் உங்களுக்கு நன்மையாகவும் அதே சமய சாஸ்திர உண்மையாகவும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் பாப ஷாபங்களை போக்கக்கூடிய வல்லமை தூப தீபங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணர் தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்